அதே தான் நல்லா வெள்ளாட்டம் கறியா போட்டு அடிச்சு வச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மட்டன் உப்பு கறி. சொல்லும் போதே நாக்கு ஊறுது. அதை இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்தோம், அதை எப்படி செஞ்சோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க, அந்த டேக்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சீரகம் போட்டுடலாம். அடுத்ததான் வரமிளகா போட்டுடலாம். இவ்வளோ வரமிளகா, ஓகே, வரமிளகா வறுத்தாச்சு. அடுத்து பூண்டு போட்டுடலாம். பூண்டு எவ்வளோ போடுறோம் பாருங்கள். பூண்டு போட்டாச்சு. அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருக்கோம், முழுசு முழுசாகவே போட்டுருவோம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கணும், ஏன்னா நிறையா இருக்குது குவான்டிட்டி. ஒரு 3 கிலோ கறியை வாங்கி அலசி வச்சாச்சு. இப்போ இந்த அலசி வச்ச கறியை அப்பா இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, இந்த கறியை அப்படியே போட்டுடலாம். ஓகே, தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கியாச்சு. ஒரு 1/2 வேக்காடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு மஞ்சத்தூள் இப்போ போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்ததாக தண்ணி சுட வச்சுருக்கோம். தண்ணி சுட வச்சு ஊற்றினாக்கா சீக்கிரமாக வெந்துடும் கறி, அதனால் தண்ணியை சுட வச்சு ஊற்றப்படுறோம். எத்தனை முறை பார்த்தாலும் படம் சலிக்கவே மாட்டுது. இன்றைக்கி கூட அமேசானில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு நான் படம் பார்த்துட்டேன், செமையாக இருக்குது. என்ன படம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். தலை தளபதி நடிச்சிருந்தா கூட இந்தளவுக்கு மாஸாக இருந்திருக்குமான்னு தெரியல. நம்ம விஜயும் விஜய் சேதுபதியும் செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். உப்பு கறி இது அப்படியே குண்டா நிறையா அப்படியே செஞ்சு வச்சு அப்படியே எடுத்து வந்தாச்சு. இப்போ இலையில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா சுட சுட இருக்குது, நல்லா சூப்பராக ஆவி போகுது. அப்படியே அள்ளி வச்சு இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போகுது சேலஞ்சு. ஓகே, இதில் வந்து மல்லித்தூளை போட்டுடலாம். சி, மல்லி இலைய போட்டுடலாம். கறி வாங்கும்போது செம்ம ரேட்டு சொல்கிறாங்க, அதை வாங்கி சமைச்சு வச்சு பார்த்தாக்கா அப்படியே சுருங்கி போயிடுது. நல்லா ஒரு 3 கிலோ வாங்கி சமைச்சோம், பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுருங்கி சுருங்கி இவ்வளோ வந்துருக்குது. பார்க்கவே நல்லா கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது. அதுவும் நல்லி எலும்புலாம் கொஞ்சம் இருக்குது, நல்லி பீஸ்லாம். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து வரமிளகா நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டேஸ்ட் பார்த்தா சூரிட்டே இருக்கு. ஆஹா, செம்ம டேஸ்டா இருக்கு, கரெக்டா வந்துருக்குது. உள்ள வரைக்கும் செம்மையாக இறங்கியிருக்கு. கொஞ்சம் காரமாக இருக்குது, வெறும் வரமிளகா போட்டதால் காரம் இருக்கு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது.
செம்ம டேஸ்டா இருக்கு. நீ நான் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போறேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன சம்பவம்னா, நம்ம ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறோம், ஆல்ரெடி பண்ணிட்டோம். 500,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம் பார்த்தீங்களா. அதுக்காக வந்து வெயிட்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் என்ன சொல்ல வரேன்ட்டு, ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் தெரிஞ்சிருக்காது. என்ன வீடியோனா, எல்லா நியூஸ்லேயும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிரியாணி போட்டி நடந்துச்சு, பிரியாணி போட்டி நடந்துச்சுன்னு. அதை பண்ணினது ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ், நம்ம தான் பண்ணோம். அது வந்து நம்ம சேனலில் போடுறது 500,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் போகணுன்ட்டு அந்த வீடியோவை எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் நியூஸ் சேனல்லலாம் அந்த வீடியோலாம் வந்துருச்சு. வேந்தரில் மட்டும்தான் அது ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற எந்த நியூஸ்லையுமே ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் பேரே வரல, எங்கள் ஃபோட்டோ எங்கள் முகம் கூட வரல. அது ஒரு தனியார் இது நடந்தது, அது நடந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு தப்பு நடந்துச்சுனாக்கா அதை வந்து பேர் முதற்கொண்டு தெளிவாக தெல்ல தெளிவாக நியூஸில் போட்டுடுறாங்க. ஆனால் நல்லது, இது நல்லதுன்னு சொல்கிறதா எப்படின்னு தெரில. இந்தமாரி விஷயத்த மட்டும் எங்களை நம்மளை வந்து காட்டிக்க மாட்டுறாங்க, என்ன காரணம்னு தெரியல. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கனாக்கா, அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே 500,000 சப்ஸ்கிரைபர் வரணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா, உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். 500,000 சப்ஸ்கிரைபருக்கு வெயிட்டான வீடியோ இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ எடுத்து போட்ட நியூஸ் சேனல்ஸோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன். வியூஸ்லாம் செம வியூஸ் போகுது, ட்ரெண்டிங்கிலலாம் போகுது. நம்ம வீடியோ ஒரு வீடியோ கூட ட்ரெண்டிங்கில் போகல, நம்மளோட கண்டென்ட்டை எடுத்து போட்டு ட்ரெண்டிங்கில் போகுதுப்பா. சரி ஓகே, அவங்களுக்கு மிக்க நன்றி. இப்படி ஒரு போட்டி நடந்துச்சுனாச்சும் எடுத்து தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க, அவங்களுக்காக செய்திக்கு மிக்க நன்றி. வேறு என்ன சொல்கிறது, நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எவ்வளோ நேரத்தில் சாப்பிட போகிறோம்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ நேரத்தில் சாப்பிட முடியுமான்னு சொல்லி இப்பயே கமெண்ட் பண்ணிடுங்க. ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். மிளகாவோட தோல் மட்டும்தான் இருக்குது, ஃபுல்லாக உள்ள இறங்கிடுச்சு செம்மையா. செம்ம டேஸ்ட், சத்தியமா வேற லெவல் டேஸ்ட். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. Boneless piece. உதரெல்லாம் எரியுது பயங்கரமா.
அதெல்லாம் பயங்கரமாக எரியுது. நல்லெண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் வெளியே வருது. வாயில் கறி வச்சுட்டு உரிய முடியல. நல்லியில் ஸ்டார்ட் ஆகி நல்லிலே முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அப்பா அந்த மிளகாயோட அந்த விதை தான் வருது, இது உள்ளேருந்து வருது. நல்லா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு சாமியா. இன்னும் கூட கறி சாப்பிடலாம் உங்களை இருக்கே. வாய்தான் பயங்கரமாக எரியுது. ஓகே, நிறையா சாந்து இருக்கு. இதில் வந்து சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு இதையெல்லாம் கலந்து தான் இருக்குது. இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இது வந்து நான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவேன். அடுத்த ரவுண்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இதை. ஓகே, இந்த சேலஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு உடனே பேச முடியாது, இப்போதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்பா தூக்கு விற்குது அப்படியே. நீங்கள் என்ன ஈட்டிங் சேலஞ்ச் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 500,000 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ போடும்போது 500,000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வெயிட்டான வீடியோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். விரைவில் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், கம்மிங் சூன் அந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 500,000 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மெகா சேலஞ்ச் ஒன்று இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ செம்மையாக முடிஞ்சுது. இதேமாரி இன்னும் நிறையா வீடியோஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.